துபாயில் பப்ளிக் பிளேஸில் சரக்கு அடிக்கலாமா அடிக்கக்கூட. மக்களே நிறையா குடிச்சிட்டேன், செம போதை. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ டைம் சனியாக ஒரு 6:30 ஆகுது, நான் அபுதாபியில் இருக்கேன். பயங்கரமாக இங்கே வந்து ஒரு ஹியூமிடிட்டியாக வேர்த்து ஊற்றிட்டு இருக்கேன். ஷர்ட்டை நீங்கள் பார்க்கலாம், பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஏன் இங்கே வந்தேன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்காக நான் அபுதாபிக்கு வந்தேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து நான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இன்றைக்கி வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸை வச்சு அதில் ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். அண்ட் ஏரியா பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது, ஆனால் வேர்த்து ஊற்றுது, அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக சிட்டி வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைஸ் ஸ்ட்ரீட் வியூ பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நான் மேக் பண்ண போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, துபாயில் பப்ளிக் பிளேஸில் சரக்கு அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுன்றதை பற்றி. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய ஆதவன் சேனலில் ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மேக் பண்ண போகிறேன். கைஸ் அதை பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து குடிக்க போகிறேன். இது வந்து ஒரு சாதாரணமான ஜூஸ் தான், இது யார் வேணால் குடிக்கலாம். மக்களே நிறையா குடிச்சிட்டேன், செம போதை. இன்றைக்கி யாராவது 10 பேரை தூக்கி சும்மா சொன்னேங்க, இது ஒரு சாதாரண ஜூஸ், இது யார் வேணால் வாங்கி குடிக்கலாம், இதோட பேரை நீங்களே பார்க்கலாம். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு, இது எந்த ஏரியான்னு தெரியல, புதுசாக இருக்குது இந்த பக்கம், இப்போ தான் நான் வந்திருக்கேன். அப்படியே வாக்கிங்கில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு. ஒரு தடவை இது மேலே ஏறி போய் தான் கீழே விழுந்து செமையாக காலில் அடிபட்டு ஒரு 4 டேஸ் லீவும் கூட கிடச்சி, அது நல்லா இருந்துச்சு. வலிச்சாலும் லீவு கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ யா ஆஹா, செமையாக காத்தடிக்குது. வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இருந்து காற்று சும்மா புஸ் புஸ்ன்னு வருது, சூப்பராக இருக்குது. குடிச்சு முடிச்சிட்டேன் ஃபுல்லாக, பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கேயாவது குப்பை தொட்டியை பார்த்தா தூக்கி போட்டுக்கலாம். நம்ம ஊரில் மாதிரிலாம் கண்டத்தில் வச்சுட்டு போக முடியாது, பார்த்து சிஐடி யாராவது பார்த்து ஃபைன் போடுவாங்க, ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேணுன்ட்டே நீ வச்சுட்டு போறியா அப்படின்னு. கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லைஃப் பாய் சோப்பை வச்சு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மேக் பண்ணேன், அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். நல்லா இருந்துச்சு. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு, இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா, இது எப்படி இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இவ்வளோ பாப்புலர் ஆச்சு அப்படின்றத பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ என்னுடைய ஆதவன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள், இல்லைனா போகாதீங்க. அடுத்தபடியாக எப்போ வேர்த்து ஊற்றுது, ஃபேஸ் ஃபுல்லாக வேர்வையாக இருக்குது, இருந்தாலும் ஜாலியாக இருக்குது, எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நான் மேக் பண்ண போகிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்லேஜி பிஸ்கெட். யா நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் ஏதாவது ஒரு நேரம் இதை பார்த்துருப்போம், இல்லைனா கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். அவ்வளோ ஒரு ஃபேமஸான பிஸ்கெட். இதை பற்றி தான் நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அகெயின் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ஆதவன் சேனலை தான் நீங்கள் போய் பார்த்துக்கணும். எங்கள் பாரு ஒரு குட்டி நாய் போகுது, அது எப்படி தரையோடு போகுதுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கலாம் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு உயரத்துக்கு இருக்கும், தவி கழுத்து பிடிக்கிறதுக்கு மாதிரி வரும். ஸோ யா குட்டி நாய் பியூட்டிஃபுல். ஸோ நான் இப்போ வந்து பாலேஜ் பிஸ்கெட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மேக் பண்ண போகிறேன். கைஸ் வரேன் திரும்ப. கைஸ் பிஸ்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதை அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் போய் ஃப்ரீ டைமில் பார்த்துக்குங்க. அண்ட் இங்கே அப்படியே லைட்டாக சூரிய வெளிச்சம் கீழே போய்கிட்டு இருக்கு. அண்ட் சூரிய வெளிச்சம் போனாலும் ஒரு பயங்கரமான ஒரு வேர்வை. இப்போ வெயில் காலம், இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் இங்கே பயங்கரமாக இப்படி தான் இருக்கும், வெயிருக்கும் வெயில் அடிக்கும். லைக் நானாவது ஈவினிங் டைமில் வெளியில் வரேன், அப்போ எனக்கு இப்படி இருக்குது, இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த வெயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, கிளீனிங் வேலை பார்க்குறவங்க, இந்த ஹோட்டலில் கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் கடவுளுக்கு நன்றி, எனக்கு ஒரு அற்புதமான வேலையை கொடுத்ததுக்கு, அண்ட் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ கடவுளுக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொக்கோ கோலாவை வச்சு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று நம்ம மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உண்மையை பேச போகிறோம். அண்ட் நீங்கள் அதை பார்க்கணுன்னா திரும்ப திரும்ப இதையே சொல்லுங்க, கடுப்பாயிருந்தீங்க ஆதவன் சேனலில், இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆதவன் ஏஜில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதை பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஃப்ரீ டைம் ஓன்லி நீங்கள் போய் பார்த்துக்கலாம், மற்ற நேரம் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா நான் அப்படி தான், நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் தான் இன்டர்நெட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் எதனா கற்றுக்கிறது சம்பாதிக்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கும். எப்போ என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதோ அப்போ போவேன். ஸோ எல்லா நேரமும் இன்டர்நெட்லேயே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் கொக்கோ கோலா வீடியோவும் பண்ணி முடிச்சிட்டேனே, ஜாலி இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மேக் பண்ணணும், அது மட்டும் முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் எங்கேயாவது நல்லா ஏசி ஓடுற இடமா பார்த்து அதுக்குள்ளே போய் நான் கொஞ்ச நேரம் நிற்கணுங்க, அப்போ தான் எனக்கு வேர்த்து ஊற்றுறது நிற்கும்னு நினைக்கிறேன். துபாய் அபுதாபியில் ஈவினிங் டைமில் தான் நல்லாயிருக்கும், அதுவும் இந்த வின்டர் சீசனில் செமையாக இருக்கும். ஏன்னா கடைகளெல்லாம் லைட் போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குது.
இங்க பாருங்க யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு கேமராவில் வரதுல எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை? ஆ என் பேர் சொல்லி முதல் வாட்டி அபுதாபியில் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. அது வந்து நான் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தெரியும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? நான் லிஃப்ட் மெயின்டெனன்ஸ்ல. சூப்பர் சூப்பர். வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. இல்லை இல்லை பரவாயில்ல. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ ப்ரோ. ஓகே பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். மெசேஜ் பண்ணுங்க. நான் நாளைக்கு 5656 ஓகே ஓகே. Guys, first meetup, ஒரு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். செமையாக பேசிட்டு போனார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்குற ஒரு நண்பரை பார்த்த சந்தோஷத்தோடு அடுத்து நம்ம மேக் பண்ண போகிற வீடியோ கோல்கேட். கைஸ், கோல்கேட் வாங்கி கோல்கேட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். வீடியோ ஷூட் பண்ணால் மட்டும் பார்த்தாது பல்லு விளக்குவியான் தானே கேட்குறீங்க? எஸ், நான் 2 times பல்லு விளக்குவேன். எனக்கு சொத்த பல்லு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் 2 times பல்லு விளக்கி ஆகணும். அப்புறம் இங்கே ஸ்ட்ரீட் வியூ வேறு மாதிரி ஒரு சீனு, அப்படியே நீங்களே பாருங்கள். ஃபைனலி 5 informative வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ட் இப்போ ஒரு நல்ல ஏசி வர மாதிரி ஒரு இடத்த பார்த்து போய் உட்காரணும். அண்ட் என் ஃப்ரெண்டோ என் அண்ணன் ஒருத்தர் இங்கே இருக்கார், அவரோட கடையில் தான் என்னுடைய கேமரா வேணும் வைப்பேன். நான் மிலிட்ரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த டிஜிட்டல் கேமரா சோனி ZV-E10 இந்த கேமராலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அபுதாபிலேயே எங்கள் அண்ணனோட கடையிலே நான் இந்த கேமரா வச்சுருவேன். ஸோ இந்த வழியிலே போகலாம் நம்ம. அங்கே ஏசி நல்லாயிருக்கும், அது ஒரு மாலுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே போயிட்டு எப்படி வேர்த்து ஊற்றி போயிட்டேன் நீங்களே பாருங்கள். செம வேறுவேன். இருந்தாலும் ஐ என்ஜாய்ட் இட். இந்த 5 videos மேக் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. புதுசாக ஒரு ஒன்று ட்ரை பண்ணேன் அண்ட் நைஸ் குட் ஃபீலிங். அண்ட் யா, ஐ திங்க் இந்த வீடியோவை நம்ம இந்த இடத்துலையே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹாவ் டு டேக் சம் ரெஸ்ட். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு வீடியோ வில் விரைவில் சந்திப்போம். டடா, பாய் பாய், ஐ லவ் யூ எவ்ரி ஒன். இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ வில் ட்ரை டு மேக் மோர் வீடியோஸ். சி சூன் கைஸ்.